ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை கிச்சன் கேபினட். இன்னைக்கு சாதத்துக்கான ஒரு சூப்பர் சைட் டிஷ் ரெசிபி, கொத்தமல்லி தொகையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தொகையல் பண்ணுறதுக்கு 8 மிளகாய் வத்தல் எடுத்துட்டுருக்கேன். அதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வத்தல் எடுத்துக்கோங்க, கருகாத மாதிரி பார்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிட்டுருக்கேன். அதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை ஆட் பண்ணி அது சூடாகிற வர வறுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகணுங்கிறது இல்லை, புளியை இந்த அளவு வறுத்தாலே போதும். இதை எடுத்துடலாம். அடுத்ததாக 1.5 டேபிள்ஸ்பூன் வெள்ளை உளுந்து எடுத்துட்டுருக்கேன். அதையும் அதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். அன்றைக்கி சின்னதாக 1 கட்டு கொத்தமல்லி எடுத்துட்டுருக்கேன், அதுக்கு இந்த அளவு சரியாக இருக்கும். உளுந்தை ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க, அப்போ தான் எல்லா உளுந்தும் ஒரே கலரில் ஃப்ரை பண்ண முடியும். இப்போ உளுந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இதையும் எடுத்து ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக சின்னதாக 1 கட்டு கொத்தமல்லி எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு துணியில் உலர்த்தி எடுத்துக்கலாம். ஈரம் காயிற அளவு உலர்த்தினா போதும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடான கடாயில் 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இது இந்த கடாயிலே இருக்கட்டும். முதல்ல வறுத்த மற்ற பொருட்களோட தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இதை நைஸாக பவுடர் பண்ணணுங்கிறது இல்லை, கரகரப்பை பவுடர் பண்ணாலே போதும். இப்போ இதோடு கூட கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ உப்பு புளி காரத்தோட நல்ல ஃப்ளேவரோட கொத்தமல்லி தொகையல் ரெடி ஆயிடுச்சு. இதை தேவைக்கு அதிகமாக உள்ளதை இதுபோல் சின்னதாக உருட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 வாரம் வர ஃப்ளேவர் மாறாமல் அப்படியே இருக்கும். தேவைப்படும் போது சாதத்துக்கோ அல்லது டிஃபனுக்கோ சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் சாதத்துக்கு இது நல்ல பொருத்தமாக இருக்கும். இதே போல் ரெசிப்பியை தொடர்ந்து பார்க்க மை கிச்சன் கேபினட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்.